வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி அருமையான சூப்பரான போஸ்டிங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கிளார்க் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் Grade 3, அப்பர் டிவிஷன் கிளார்க்கு, டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ, கேண்டீன் அட்டண்டன்ட், வேரியஸ் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க கட்டணம் வந்து கிடையாது. ஸ்டெனோகிராஃபர் Grade 3, அப்பர் டிவிஷன் கிளார்க்கு, செக்யூரிட்டி கார்டு, ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ, கேண்டீன் அட்டண்டன்ட், டிரைவர், சொந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 14 மே 2021. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டுடே டேட் பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் 2021. தேர்வு மையம் பொறுத்த வரைக்கும் குரூப் சி போஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட். கேண்டீன் அட்டண்டன்ட் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 15, யூஆருக்கு 9 வேகன்சி, ஓபிசிக்கு 4 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 25. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க, பிளஸ் அலவன்ஸும் தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, Stage 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, Stage 2 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு. அதுக்கடுத்தாக ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க, பிளஸ் ஏகப்பட்ட அலவன்ஸும் வந்து தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, Stage 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, Stage 2 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு. அதுக்கடுத்தாக செக்யூரிட்டி கார்டு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 27. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க, பிளஸ் அலவன்ஸும் தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, Stage 1 ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் டெஸ்ட்டு, Stage 2 ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஈவெண்ட்ஸ், அதுக்கடுத்து Stage 3 பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டிரைவர் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைட் அண்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900, பிளஸ் அலவன்ஸும் தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ரிட்டர்ன் டெஸ்ட்டு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட்டு. இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, அப்பர் டிவிஷன் கிளார்க்கு 8 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500, பிளஸ் அலவன்ஸும் தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டெஸ்ட்டு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டு ரிட்டர்ன் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் Grade 3, 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துங்க.
ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27. சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500 பிளஸ் அலவன்ஸும் தராங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் இன்னப்பிக்கட்டும். நன்றி.